ಶ್ರೀಮಾನ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾ ಕೀಟೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯವಾಗ್ವೃತ್ತಿಪರ್ಯಂತಾಯ ಇತಿ ರಾಜಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಭಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಶ್ರೀಶೈಲ ವಂಶಾತ್ಮವಿತಾಮಹಸ್ಯ ಶ್ರೀವಾಸದೂರೇ ಕರುಣೈಕಪಾತ್ರಂ ಶ್ರೀದೇವತಾಥರಣ್ಯಕಪಾತ್ರಬೋಧಂ ರಾಮಾನುಜಾರ್ಯಂ ಗುರುವರ್ಯಮೀಡೇ. ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತಸಾದೇಶಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಭರತಾಯ ಪರನ್ನಮೋಸ್ತು ತಸ್ಮೈ ಪ್ರಥಮೋದಾಹರಣಾಯ ಭಕ್ತಿಭಾಜೆ ಯದುಪಜ್ಞಮಶೇಷತಃ ಪೃಥಿವ್ಯಾಂ ಪ್ರಸಿತೋ ರಾಘವ ಪಾದುಕಾ ಪ್ರಭಾವಃ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಮಾರುಕವಿತಾಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಗೋಕುಲಂ ವಾಲ್ಮೀಕಿ ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಸಿನ್ವನ್ ರಾಮಕಥಾನಾಥಂ ಕೋನಯಾತಿವರಾಂಗತಿ ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಮಧುರತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪುದೀಕೃತಮಾರಾಶಿಂಮಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ ರಾಪಾಯಣ ಮಹಾಮಲರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕವೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಮನೋಜವಂ ಹಸ್ತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಹಿಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಹಂ ಆದಾಯ ಸೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾತ್ರಿಗಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ವಾರಿಜಾತ ತರ್ಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಕೋಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾದಿ ಪರಿಪೂರ್ಣರೋಚನಂ ಮಾರುತಿನ್ನವತರಾಕ್ಷಸಾಂತಕಂ ವೇದವೇದ್ಯೇ ಪರೇಪುಂಸೀಜಾತೇ ದಶರಥಾತ್ಮಜೇ ವೇದ ಪ್ರಾಚೇತಸಾದಾಸೀತ್ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ ತದುಪಗತ ಸಮಾಸ ಸಂಧಿಯೋಗಂ ಸೌಮಧುರೋಪನತಾರ್ಥ ವಾಕ್ಯಬದ್ಧ ರಘುವರ ಚರಿತಂ ಮುನಿ ಪ್ರಣೀತ ದಶರಥಶ್ಚವಧನ್ಯ ಶ್ಯಾಮಯುದ್ಧಂ ಶ್ರೀರಾಘವಂ ದಶರಥಾತ್ಮಜಮ ಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾನ್ವಯರತ್ನದೇವಂ ಆಜಾನುಬಾಹುಮರವಿಂದದಲಾಯತಾಕ್ಷಂ ರಾಮ ನಿಜಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ ವೈದೇಹೀ ಸೈತಂ ಸುರದ್ರಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸುಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚೈತಿ ಪ್ರಭಂಜನಸುತೆ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಣಂ. ಶ್ರೀ ಸೀತಾ ಲಕ್ಷ್ಮಣ ಭರತ ಶತ್ರುಘ್ನ ಹನುಮತ್ ಸಮೇತ ಶ್ರೀ ರಘುನಂದನ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ஒரே ஒரு ராட்சசம் அகம்பனன்னு பேரு. அந்த அகம்பனன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். தப்பிச்சு ஓடி போனதோட மாத்திரமில்ல, நேர போய் லங்கைக்கு போனானோ. பிரமாணஸ்தோ கத்வா ஜனஸ்தானாதே அகம்பன பிரவிஷ லங்காம் வீக்ஷித ராவணம் வாக்கியம் அப்ரமீதி. ரொம்ப வேகமா லங்கைக்கு போனது. போனாக்க அப்படியே போய் ராவணன் எதிர வேற்று வெறுவருக்க போய் நிக்கிறானா, என்னடாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறானோ. ஐயோ நான் என்னத்த சொல்றது எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்ன இப்படி சொல்ற என்ன ஆச்சுன்னா, ஐயோ அத போது கரண்ட்ஸு போயிட்டான். கரண்டரோ ராவணனுடைய தம்பி. ஐயோ கரண் செத்து போயிட்டான். கரண் மாத்திரம் இல்ல, தூஷணம் செத்து போயிட்டான், திரிசிர செத்து போயிட்டான், 14,000 ராட்சசாலும் போயிட்டா. என்ன எனக்கு அப்பிரியமான வார்த்தையும் சொல்லிட்டு என் எதிரியும் நின்று இருக்கிய யாரா அப்படி பண்ணா நீ சொல்லு பாப்போம். உன் தலையை நான் கொஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றானா ராவணன். என்ன ஒன்னும் பண்ணலைன்னாக்கா நான் சொல்றேன் யார் அப்படி பண்ணான்றத சொல்றேன் அப்படின்னா ஒரே பயம் நடுக்குமா அக்கம்பண்ணனுக்கு. பலத்தோட சொல்றானா, சரி நான் ஒன்னும் பண்ணல நீ சொல்லு. தசக்ரீவோ பயம் தஸ்மை பிரததோ ரக்ஷசாம்பரா. உனக்கு அப்பிரியமான விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன், ஆனா என்ன ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளவு பயம். அப்ப என்னன்னு சொல்லுன்னு சொன்ன உடனே சொல்றானா, இப்ப
புத்திரோ தசரசஸ்யாஸ்தே சிம்ஹசம்ஹனனோ யுவா ராமோ நாம மஹாஸ்கந்தஹ வ்ருத்தாயத மஹாபுஜஹ ஸ்யாமா ப்ருதுயசாம் ஸ்ரீமான் அதுல்ய பல விக்ரமஹ ஹதஸ்தேன ஜனஸ்தானே கரஷ்ட சஹதூஷணஹ. ஒரு எதிரி இன்னொரு எதிரியினிடத்துல போய் ராமனை பத்தி சொல்றார். ஏன்னா தானா அந்த வார்த்தை வந்துடுறது. ராமன் சொன்னவனாக்க மீதி எல்லாம் சொல்ல வேண்டிய மீதி அவருக்கு விசேஷமாக அடைமொழியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் தானா வந்து சேர்ந்துடுறதுதான். தசரதருடைய பிள்ளை என்ன, அவர் எப்படி சிம்ம சம்மானனும் யுவான், அவர் யுவாவா இருந்திருக்க. ராமோ நாம் மகாஸ்கந்தா விரத்தாயத மகாபுஜா, மகாஸ்கந்தா மகாபுஜா தோளும் புகுஞ்ச பராக்கிரத்தையும் உடையவனாக இருந்திருக்கிறவர். ஷியாமஹா பிருத்திஜசாகா சீமானு அதுல்ய பல விக்ரமஹா, அவருக்கு சமமான ஒரு பலமோ பராக்கிரமோ இல்லாதவர், யாரு இல்லாதவராக இருந்திருக்கிறவர் அவர். அவரால் தான் ஜனஸ்தானத்துல அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள், ராட்சசர் மொத்த பேரும் அழிச்சுட்டா அப்படின்னா. ஏன ஏன ஜகச்சந்தி ராட்சசாம் பயகர்ஷிதாக தேன தேன ஸ்ம பஷ்யந்தி ராமமேவாத்ர மேவாக்ரதஸ்திதம். அந்த சண்டையை நான் பார்த்தேன், 14,000 பேரோட சண்டை பேரோட பார்த்தேன். பார்த்தா இந்த 14,000 பேர்ல எப்பப்பெல்லாம் எந்தெந்த ராட்சசன்லாம் சரி விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லி அனண்ட போனான்னு அவன் எதிர வந்து நிக்கிறான். அந்த 14,000 சரி இவனோட சண்டை போட்டு இருக்கான், நம்மள விட்டுடுவேன்னு நினைச்சிட்டு இன்னொருத்தன் ஓடி போனா அவன் எதிர வந்து நிக்கிறான். ஏனையே என்ன கச்சந்தி ராட்சசாம் பயகருஷிதாக, பயத்தினால யார் யாரெல்லாம் வெள்ள போறாளோ அத்தனை பேருக்கு நடுவுலயும் அத்தனை பேரா வந்துட்டானா. இவன் ஒத்தனை இருந்த ஒரே ஒரு ராமனே 14,000 பேரா வந்தான் தெரியுமா? அப்பா என்ன சண்டை என்ன சண்டை தெரியுமா? நைவ தேவா மகாத்மானா நாத்திர காரியா விசாரணா சரா ராமேண தூத்ருஷ்டா ருக்ம புங்கா பதத்ரிணா. தேவதைகள் வந்தாளா, ரிஷிகள் வந்தாளா, அவா வந்தாளா, இவ வந்தாள்னா ஒன்னும் விசாரப்படும், யாரும் வரல. நான் பிரத்யக்ஷத்துல பார்த்தேன் நானு, ராமன் ஒத்தனா வெறும் நடந்து போறவனா பார்த்து மொத்த பேரும் 14,000 ராட்சசன அழிச்சன பார்த்தேன் நானு அப்படின்னா. அசௌ ராமஸ்து சீதந்தீம் ஸ்ரீமானே அபியுத்தரேன்மஹீம் பித்வா வெஹலாம் சமுத்திரஸ்ய லோகான் ஆப்ளவயேத்திபுஹு வேகம் வாபி சமுத்திரஸ்ய வாயும் வா விமதேச்சரை சம்ஹத்யவா புனர்லோகானி விக்ரமேண மகாயசாஹ சக்தஹ ஸ்ரேஷ்டஹ சபுருடஹ ஸ்ரஷ்டும் புனரபிப்ரஜாஹ நஹி ராமோ தசக்ரீவ சக்யோ ஜேஹேதும் ப்ரணேத்வயா. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. பித்வா வேளாம் சமுத்திரஸ்ய லோகான் ஆப்ளவயே த்விபுஹு அப்படின்னா, இந்த சமுத்திரத்தையே பழந்து கூட இந்த பூமியை தூக்கிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். அது மாத்திரமில்ல, வேகம்பாபி சமுத்திரத்தைய வாயும்பா விதமேச்சரை, அந்த பெரிய சுனாமி அடிச்சதுன்னா கூட அந்த சுனாமி அடிக்கிட்டே கூட உன்னுடைய பானத்தை போட்டு சமுதிரத்தினுடைய வேகத்தை தடை பண்ண முடியலாம். பெரிய சூறாவளி காத்து அடிச்சதுன்னா கூட உன்னுடைய பானத்தினால, தசரத ராவணனை பார்த்து சொல்ற வார்த்தை, உன்னுடைய பானத்தினால அந்த சூறாவளி கூட ஒன்னும் இல்லாத காசு அடிக்க விட்டாத பண்ணிடலாம். ஆனா ராமனுடைய பராக்கிரமத்துக்கு கீழே ஒன்னு எதிர ராமனுடைய பராக்கிரமத்துக்கு எதிர உன்னால நிக்கவே முடியாது. நகி ராமோ தசக்ரீவ சக்கியோ ஜேதும் ரணேத்வயா, முடியவே முடியாது அப்படின்னா. சரி அப்ப என்னதான் பண்றது, ராமனை அழிக்கணும், இல்லாட்டா ஒன்னும் பண்ண முடியாது. சரி பண்ணலாம், ஒரே ஒரு பண்ணு. இந்த ராமனுக்கு ஒரு மனைவி இருந்துட்டு இருக்கா, சீத்தைன்னு பேரு, அவளும் இந்த காட்டுல வந்துட்டு இருக்கா. அந்த சீத்தைய கணக்கு நீ தூக்கி வந்துட்டியானாக்க அந்த சீத்தையனுடைய இழப்ப தாங்க முடியாதே, ராமன் போயிடுவான். ஆகையால அவளை தூக்கின்னு வந்துருன்னு சொன்னானா. சரி பார்த்த உடனே அங்கேருந்து ராட்சசன் ராவணன் லங்கையிலேருந்து கிளம்பி வரான். கிளம்பி வந்து சீத்தைய தூக்கி போயிடணும் அப்படின்றதுக்காக அந்த ஜனஸ்தானத்துக்கு வரச்சே அந்த மாரீச்சனை பார்த்து கேக்குறான். அந்த மாரீச்சனிடத்துல சகாயம் வேணும் சொல்லி, நீ வந்து பண்ணுப்பா, எனக்காக பண்ணு. ஆரக்ஷோமே ஹதஸ்தாத ராமேணா க்ளிஷ்ட கர்மணா ஜனஸ்தானம் மத்யந்ததே சர்வம் யுதி நிபாதிதம் த
தஸ்ய மே குருசா திவ்யம் தஸ்ய பாரியாபஹரணே ராட்சசேந்திரவச ஸ்ருத்வா மாரீச்சோ வாக்கியமப்ரவீத். மாரீச்சன் ரொம்ப வயசானவன், அந்த வயசானவனா இருக்கு அப்படின்னால எனக்கு நல்ல யுக்தி எல்லாம் சொல்லி கொடுப்ப நீ. ராவணன் மாரீச்சனிடத்துல போய் கேட்கிறார், இந்த ஜனஸ்தானம் எப்பேற்பட்ட ஜனஸ்தானம், எத்தனை ராட்சசால் இருந்தா அந்த ராட்சச பூண்டே இல்லாத இந்த ராமன் பண்ணிட்டான், அந்த ராமனை அழிக்கணும், அந்த ராமன் அழிக்கிறதுக்கு வேற ஒன்றும் வழி தெரியல, அந்த சீதையை தூக்கிட்டு போயிட்டாக்கா ராமன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்றா, இந்த காரியத்துக்கு நீ சொல்றான். அத பார்த்த உடனே அதுக்கு பதில், அதை கேட்டுட்டு பதில் சொல்றானா மாரீச்சன், இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவ சொன்னா அத சொல்லு மின்ன அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னா, சீதைய போய் தூக்கிண்டுவான்னு ஒருத்தன் சொன்னான்னு ஒரு ஐடியா சொல்லிட்டு வரைய, இது ஒண்ணும் இல்லை, இது ராட்சச குலம் மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கு தான் ஐடியாவே தவிர ராமன் அழிக்கிறதுக்கு ஐடியா இல்லை. இது இத தெரியாத போயிட்டே, இது ராட்சச குலத்தினுடைய தலையே அழிக்கிற மாதிரி ஒரு காரியம் இது, இந்த காரியத்துல நீ ஈடுபடாத வேண்டாம் என்று சொல்லிட்டான். சொன்ன உடனே இது முடியாத காரியம், நான் இதுக்கு சகாயம் எல்லாம் பண்ண மாட்டேன், ஆகையால வேணான்னு சொன்ன உடனே ராவணனும் திரும்பி போயிட்டான். சரி அப்படிதான் குலம் சொல்லிட்டு, பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திர லங்காம் பிரசன்னோபவ சாது கச்சம் ஸ்வேஷு தாரேஷு ரமஸ்வ நித்யம் ராமஸ்த பாரியோ ரமதாஹும் வனேஷு. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு, இந்த காட்டுல ராமன் பாட்டுக்கு எல்லாரும் போட்டோம், நீ பாட்டுக்கு அங்க இரு, இந்த பையன் இன்னும் ஒரு வருஷம் ஆச்சுன்னா ராமர் பட்டு போயிடுவ, நீ பாட்டுக்கு லங்கேஷ், உன்னுடைய மனைவிகள்லாம் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரோட நீ பாட்டுக்கு சௌக்ஷமா இருந்துன்று, இந்த வம்புக்கு எல்லாம் வராத போய் சேருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். ராவணனும் திரும்பி போயிட்டான். ஆனா அந்த சபையில போய் சூர்பனக்கை இந்த மொத்தத்தையும் பார்த்திருந்தா, இந்த ராவணன் சபையில உட்காந்துருக்கான், இல்ல உட்காந்துருக்கிற சபையில போய் ராவணன்ல சபையில போய் போன்னு அழுதுண்டு அங்கேருந்து போய் உயரலாம். ராவணம் லோகராவணம் அமாத்ய மத்தியே சங்க்ருத்தா பருஷம் வாக்கியமப்ரவீத். ராமன் ஏகாந்த, ராவணன் ஏகாந்தத்துல இருக்கச்சே ஏதானா விசாக்க பரவாயில்ல, அதுக்கு கேட்டுருந்தாலும் கேட்டு இருப்பானோ என்னமோ. சாஜ சபையில போய் ராவணனுக்கு ஒரு வார்த்தை ராவணன் அண்ணா வெய்ய ஆரம்பிச்சிடலாம். சக்தங் கிராமேஷு போகேஷு காம விரத்தம் மகிமதம் லுப்தம் நபகுமன்யந்தே ஸ்மசானாக்னிமிவ பிரஜாஹ. இந்த ராட்சச வம்சத்துக்கே பெரிய அனர்த்தம் வந்திருக்கு, ஜனஸ்தானத்துல இருக்கிற அத்தனை ராட்சசாலும் போயிட்டார், அந்த ராட்சசர் உன்னுடைய சகோதரன் போயாச்சு, அப்படி இருக்கச்சே கூட நீ வந்து ராஜ போகத்தை நீ அனுபவிச்சுருக்கன்னா உன்னை யாராலும் மதிப்பாளா? இது ஸ்மசானத்துல இருக்கிற அக்னியை யாரும் மதிக்காத மாதிரிதான், உன்னை யாரும் மதிக்க மாட்டா, நீ இப்படி போய் நீ இருந்துருக்கியன்னு சொல்றாளாம். ராஜ்யத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியாத வெறும் காமபோகத்துல போய் ஆசிரியிட்டு இருக்கலாமா நீ, இந்த மாதிரி பண்றிய? ராஜாக்கள்லாம் தீர்க்க சக்ஷுன்னு ராஜாக்களுக்கு பேர், இதெல்லாம் வந்து சூர்பனக்கு பண்ற உபதேசம் பார்க்கணும், அதான் சுவாரஸ்யம். ராஜாக்களுக்கு தீர்க்க சக்ஷுன்னு பேரு, என்ன தீர்க்க சக்ஷுன்னு? சாராளை கொண்டு ஒற்றர்களை கொண்டு ராஜ்யத்துல என்ன நடக்கிறது என்னன்றது மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். உன்னுடைய ராஜ்யம் நீ ராட்சசர்களுக்கு மொத்த பேரும் அதிபதினு நீ சொல்லிருக்கிய, உன்னுடைய ராஜ்யத்துல உன்னை சேர்ந்தவா 14,000 பேர் அழிஞ்சிருக்கா, அது தெரியாத நீ இன்னும் இந்த இடத்துல லங்கையில இருந்து காம போகத்தை அனுபவிச்சுருக்கிய, நீ எல்லாம் ஒரு ராஜாவா அப்படின்னு. நயனாபியாம் பிரசுத்தோவா ஜாகர்த்தி நய சக்ஷுஷா வியக்த க்ரோத பிரசாத சராஜா பூஜ்யதே ஜனைஹி. கண்ணை மூடிட்டு இருக்காளாம், ஆனா கண்ணை மூடிந்தா கூட மூச்சுட்டு இருக்காளாம். கண்ணை மூடிண்டே மூச்சுட்டு இருக்கிறது எப்படின்னா, அது ராஜாக்களுக்கு மாத்திரம்தான் முடியும், இவா தூங்குறதா இருந்தா கூட இது தூங்குறதே கிடையாது, இவாளுக்கு
அந்த சாரே நைவ சக்ஷுஷா, சாரர்கள் தான் சக்ஷுஷ் கண்ணு, அந்த கண்ணு எப்பவுமே திறந்திருக்குமா. வியக்த க்ரோத பிரசாத சராஜா பூஜ்யதே ஜனு தனைஹி. அப்படி யார் இருந்துட்டு நம்ம நாட்டு நடப்பு மொத்தம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிராக நடந்து கொள்கிறாளோ அவளைதான் ஜனங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். நீ இப்படி காமபோகத்துல ஆசிரிச்சு நீ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிய, நீயும் ஒரு ராஜா சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு அப்படின்றாளாம். தீர்க்கபாஹுர் விசாலாட்சி கிருஷ்ணாஜினாம்பர கந்தர்ப்ப சமரூப ராமு தசரதாத்மஜாம் சக்ரசாப நிபம் சாபம் விகிருஷ்ய கனகங்கதம். இப்படி தன்னை விஷா யார்தான் கேட்டுருப்போ, அதுவும் சபையில விஷா யார்தான் கேட்டுருப்போ. அப்போ சூர்பன தங்கையை பார்த்து கேட்கிறானா ராவணன், உன்னுடைய அங்கத்தை இப்படி ஒரு அங்க விகாரம் முகத்தை விகாரம் பண்ணிட்டாலே யாருமா இப்படி பண்ணிட்டா, நீ சொல்றியே இவ்வளவு கூறு பீட்டிக்கு போட்டு சொல்றியே இந்த 14,000 ராட்சசர்களையும் கரணையும் திருசரஸ்தையும் வதம் பண்ணது யாரு என்று ராவணன் கேட்கிறானா. இதை கேளு, இதுக்கு நான் பதில் சொல்றேன். ராமன் தீர்க்கமான் நீண்ட தோள்களை உடையவன், நீண்ட திருக்கண்களை அகன்ற திருக்கண்களை உடையவன். சரி, அது மாத்திரமல்ல சீர கிருஷ்ணாஜி நம்பரகம், அது மரவுரியும் கிருஷ்ணாஜினத்தையும் மாந்தோலியும் உடையாக இருந்து தரிசென்று இருக்கிறவர் ராமர். அது மாத்திரமல்ல கந்தர்ப்ப சமரூபஸ்ட, இப்படி இருந்தாலும் அவன் மன்மதம் மாதிரி அழகா இருந்துருக்கான். சில பேருக்கு சில ட்ரெஸ்ல நன்னா இருப்பா, சில ட்ரெஸ்ல நன்னா இருக்க மாட்டான். சில பேர் நல்லா பேண்ட் சூட்டு கோட்டு போட்டுட்டு வந்தாக்கா பாக்கிறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அவளே வேஷ்டி உடுத்திட்டு வந்தாருனாக்கா தொலைதலான்னு வேஷ்டி இப்படியும் அப்படியும் உடுத்திட்டு வந்தாருன்னா பார்க்கவே பிடிக்காது. சில பேர் வேஷ்டி எல்லாம் உடுத்திட்டா நல்லா இருக்கும், அவ பேண்ட் சூட்டு போட்டு இருந்தாக்கா எப்படி இருப்பான்னு இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது, அப்படி இருப்பா. அந்த மாதிரி இல்லையா, ராவணை பொறுத்த வரைக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த ராஜகுமாரனாக இருந்திருக்கிற சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கச்சே பட்டாடியும் ஆபரணங்களும் அது புனைந்து இருக்கச்சேயும் அத்தியாச்சரியமா இருந்தேரான், அழகா இருந்தேரான். இந்த மர உரியும் கிருஷ்ணாஜினமும் இதை உடுத்திருந்தா கூட மன்மதன் மாதிரிதான் இருந்துட்டு இருக்க என்று சொன்னேன். கந்தர்ப்ப சமரூப ராமோ தசரதாத்மஜா சக்கரசாப நிபம் சாபம் விகிருஷ்ய கனகாங்கதம். அவர் ஒரு பானம் ஒரு வில்லு வச்சுட்டு இருக்கு, அந்த வில்லு எப்பேற்பட்ட வில்லு தெரியுமா, இந்திரன் வச்சுட்டு இருக்கிற வஜ்ராயுதம் மாதிரியானது. அந்த நாததானம் சரண் கோராணி விமுஞ்சந்தம் மகாபலம் நகார்முகம் விகர்ஷந்தம் ராமம் பசியாமி சங்யுகே. இது வார்த்தை சூர்பனகையினுடைய வார்த்தை. இந்த கண்ட மொத்தத்தையும் நாம் பார்த்தந்தானே, நாததானம் சரண் கோரான் விமுஞ்சந்தம் மகாபலம் தீர்த்தான் க்ஷிபதி நாராஜானே சர்பானிவ மகாவிஷானே. ஒரு வில்லு இருக்குன்னு, ஏதாவது யுத்தத்தை அம்பு எழுதி ஒருத்தனை அழிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. அம்பரா தோணி இருக்கு, தோணி தோல்ல கட்டின் இருப்போம், அதுல இருந்து அம்பை எடுக்கணும், நான் ஏற்றிருக்கணும் வில்லுல, இதுல அம்பு கோக்கணும், இதை பிடிச்சு இழுக்கணும், அந்த குறி பார்க்கணும், அதுக்கப்புறமா வில்ல விடணும், அந்த அம்பை விடணும், அது போய் அந்த யார போய் குறி யார பார்த்திருக்குமோ அவரை தொலைக்கணும். இப்படி இத்தனை காரியங்கள்லாம் இருந்துருக்கு. ஆனா நான் இந்த சண்டை போடச்சே பார்த்தேன் நானே, நாததானம் சரண் கோரன் விமுஞ்சந்தம் மகாபலம். எப்ப எடுக்கிறார், எப்போ அந்த நாண்ணில பூட்டுறார், எப்போ விடுறாருன்னே தெரியல. அப்படியே நீள வருஷ வருஷையா வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணு தனியாவே எடுத்ததாவே தெரியவே இல்லை அப்படின்னு அவ்வளவு வேகமா பண்ற. ஹன்யமானந்த தத்சைன்யம் பஸ்யாமி சரவிருஷ்டி பிஹி. நான் இத பார்த்தேன் நானு. அப்போ அது மாத்திரம் இல்ல,
அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்க லக்ஷ்மணன் ஒருத்த அமரிஷி துர்ஜய ஜேதா விக்ராந்தா புத்திமான் பலி ராமஸ்ய தட்சிணோ பாஹு நித்யம் பிராணோ பகிஷ்டர. ராமனுடைய வலது கையாக இருந்திருக்கவ ராமனுடைய ஆத்மாவே பகிஷ்டரக வெளியில இருக்கிற ஆத்மாவாக இருக்கிறவர் லக்ஷ்மணர். அவரும் அங்க இருக்க இவ ரெண்டு பேரை காட்டிலும் சீதா பிராட்டி இருக்கு. அவள் எப்படிப்பட்டவளா இருக்கன்னா அவ ரொம்ப அழகா இருந்திருக்கிறவள். இவ மூணு பேரும் அங்க இருந்திருக்க நீங்க அந்த ராமனை அழிக்கணும் அப்படின்னு சொல்றது சொன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான தோணல. இது எல்லாத்த காட்டிலும் யாருக்கு எது சொன்னா சரியா படுமோ அதுதான் அந்த காரியத்தை சொன்னாதான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். ஆகையால இவ பாக்குறா நீ பெரிய லங்கேஸ்வரனாக நீ இருந்திருக்க லங்கேஸ்வரனாக இருந்திருக்கிற உன்னுடைய அந்தப்புறத்துல அப்படிப்பட்ட ஒரு அழகி கணக்கு உன்னுடைய அந்தப்புறத்துல இருந்தா உனக்கு பெருமையா இருந்திருக்கும்னு. தாந்த திருஷ்டவாத்ய வைதே பூர்ணச்சந்திர நிபான மன்மத பார்த்து விரு ஆகியல மன்மதேயோ பவிஷ்யசி. நீ கணக்கு சீதா பிராட்டிய பார்த்தேன்னா அப்படியே விழுந்துருவ. அவள்கிட்ட சொக்கி போய் அவ காலடியில நீ விழுந்தே வாக்கியம் அமைத்ததே ராட்சசர கிரியதாம் நிர்விசங்கேன வச்சனம் மமரவண. நீ போய் சீக்கிரமா அவளை கொண்டு போய் கொண்டு வா. அவளை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு உன்னுடைய அந்தப்புறத்துல மகிழ்ச்சியா ஆக்கிட்டேனாக்க உனக்கு ரொம்ப பேரா இருக்கும் என்று சொல்றாளாம். நான் சொல்றது உனக்கு திருப்தியா இருந்ததுன்னா பண்ணுப்பா அப்புறம் உன் சௌகரியம் சொல்லி முடிச்சுட்டாளாம். இதை கேட்ட உடனே எப்ப எது சொல்லணுமோ அதை சொல்லி கடைசியில முடிச்சுட்டாளோ இல்லையா சீதா பிராட்டியினுடைய அழக சொல்லி அவள் உன்னுடைய அந்தப்புறத்துக்கு வந்தாக்கா போறன்னு சொன்னதுனால இவன் ஒரு பெண்ணா ரெண்டு பெண்ணா எத்தான பெண்ணு எத்தனை கன்னிகைகள் எல்லாம் அந்த தன்னுடைய அந்தப்புறத்துக்கு கொண்டு வந்து அவளுடைய பதிவிரத்துகளுடைய சாபத்துக்கு உள்ளானவன். இது கடைசியா இவனுக்கு அழிவுக்கும் காரணமாக இருந்திருக்கிற சீதா பிராட்டிய கொண்டு வரணும்ன்ற ஒரு எண்ணத்தை இவள் கிளப்பி விட்டுட்டா இந்த சூர்பனக்க. உடனே யாருக்கும் சொல்லலையா நீள வந்தானா அந்த நீள வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு சாரசியை கூட்டு வா போலாம் அப்படின்னுட்டு கிளம்பிட்டானா. இந்த சபையில இருக்கோ யாருடைய சொல்ல மந்தோதரின் சொல்ல யாருடைய சொல்ல போய் சீதா பிராட்டியை கொண்டு வந்துருதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். மறுபடியும் மாரிச்சனண்ட போற. அந்த மாரிச்சனண்ட போனாக்க மாரிச்சன் வந்து அந்த ஜட்ட முடியலான்னு தரிச்சுட்டு ஒரு தபஸ்வி மாதிரி இருந்துருக்கானா. சத்ர கிருஷ்ணா ஜினதரம் ஜட மண்டல தாரிணம் ததர்ஷனயதாரம் மாரிச்சம் நாம ராட்சசம். மாரிச்சன் போய் பாக்குறான். மாரிச்சனை போய் ராட்சசன் பார்த்துட்டு வயசுல பெரிய நான் ரொம்ப துக்கத்தோட இருந்திருக்கேன் உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன்னு எனக்கு நீ உதவி பண்ணணும்னு ஒரு ராஜா ராட்சச ராஜா போய் மாரிச்சனை சொல்றான். என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னா உனக்கு நல்லா தெரியும் என்னுடைய பிராதா ஜனஸ்தானத்துல ராஜாவா இருந்தவன் அவன் ராமன ராமனிலே அழிக்கப்பட்டவனாக அழிட்டான். ராமன் மொத்த பேரும் அழிச்சிட்டான். கரன் மாத்திரம் இல்ல திரிசிரஸ் போயாச்சு தூஷணன் போயாச்சு 14,000 ராட்சசர்கள் எல்லாம் போயாச்சு மொத்த பேரும் போயிட்டான். அப்போ அந்த ராமன் பார்க்க அதோட என் தங்க அந்த சூர்பனகைய முகவிகாரம் பண்ணி அனுப்பிச்சான் அந்த ராமனை பழிவாங்கணும். அந்த பழிவாங்கறதோட மாத்திரமில்ல அந்த சீதை இருக்காள அவள் என்னுடைய அந்தப்புறத்துக்கு வரணும் இந்த விஷயத்துல நீ சகாயம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறானா. ஆனயிஷ்யாமி விக்ரமே சகாய சத்ரமேபமத்வயாஹி அகம் சகாயேன பார்ஸ்வஸ்தேன மகாபல பிராதிர்பிஷ சுவர்வன் நாமத்ராபிசிந்தயே தத்சாயோபவத்வம்மே சமர்த்தோ சதி ராட்சச. பார்த்தாதான் இது ஒவ்வொருத்தனாலதான் முடியும். நான் வேற யாரையும் சகாயத்துக்கு அபேட்சிக்கல நீ எனக்கு சகாயமா இருக்கணும் அப்படின்னா உடனே அந்த மாரிச்சனுக்கு ஒரே அப்ப சொல்றானா ஐயோ நீ ஒரு பெரிய தப்பு காரியத்தை பண்றியே. நான் என்ன
இந்த மாதிரி சிகிச்சை ஆயிடுச்சு, நான் ஏற்கனவே தான் சொன்னேன், போன உடனே அதே வேகத்துல திரும்பி வரையே யார் உனக்கு இப்படி எல்லாம் ஏத்தி விட்டுட்டா, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றிய, உன் அழிவுக்கு காரணமாக இருந்தேன், சரி நீ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு. உன்னால ஒரு மாயா மிருகமாக ஒரு மாயமானாக உருவம் எடுத்துக்கணும், நீ உருவம் எடுத்துட்டியானாக்கா அந்த ராமனை சீதை இருக்கிற இடத்துல இருந்து அவ சீதை பிரிச்சுடணும், தனியா பிரிச்சுடணும், பிரிச்ச பிற்பாடு அந்த லக்ஷ்மணனையும் பிரிக்கிற மாதிரி வழி பண்ணிட்டியானாக்கா நான் சீதையை நான் தூக்கி போயிடுவேன் என்று சொன்னானா. இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா தஸ்ய ராமகதாம் ஸ்ருத்வா மாரீசஸ்ய மகாத்மனஹ சுஷ்கம் சமபவத் வக்த்ரம் பரித்ரஸ்தோ பபூவச. இந்த ஐடியா இது சூழ்ச்சி எல்லாத்தையும் கேட்க செய்ய மாரீசனுடைய முகம் அப்படியே தொங்கி போயிட்டான். ஐயோ என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு ஆயிடுத்து, எனக்கு பிராணன் போயிட்டு இனிமே நான் இருக்க போறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டானா. சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரிய சஜபத்திய வக்தா ஸ்ரோதுர்லபா. யாரா இப்படி எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா, லோகத்துல பிரியமான வார்த்தை ஒரு சொல்றதுக்கு சுலபம், அதாவது யாருக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிடிக்கிற வார்த்தையை சொல்றதுன்றது ரொம்ப சுலபம். ஆனா எது பத்தியமோ எது ஹிதமோ அத சொல்ற அப்ரியஸ்ய பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா சதுர்லபா. எல்லாரும் பசப்பு வார்த்தை சொல்லுவாளே தவிர உனக்கு உண்மையா எது நல்லது எது கெட்டதுன்றத சொல்லி அத சொல்றவா வக்தாவும் கிடையாது, சொல்றவாளும் ரொம்ப குறைவு, அத கேட்கிறவாளும் ரொம்ப குறைவு. உனக்கு இந்த ஐடியா கொடுத்தவா உனக்கு அனர்த்தத்தை தான் உண்டு பண்ணிட்டு இருக்கா. சீதா பிராட்டி உனக்கு உன்னுடைய அந்தப்புறத்துல இருந்தா உனக்கு ரொம்ப விசேஷன்றதான் சொன்னா, ஆனா சீதா பிராட்டி வந்தாங்கனாக்கா லங்கையே அழிஞ்சு போயிடும்ன்றத யாரும் சொல்லலையே. இப்படி லங்கையை அழியறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கா, அந்த வார்த்தையை நீயும் கேட்டுட்டு வந்திருக்கியே, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்றியன்னு மாறிட்டன் சொல்றாரா. நனூனம் புத்தியதே ராமம் மகாவீரிய குணோன்னதம் அயுக்தார சபலோ மகோந்திர வருணோபமம் அபிதே ஜீவிதாந்தாய நோத்பன்னா ஜனகாத்மஜா அபி சீதா நிமித்தஞ்ச ந பவேத் வியசனம் மஹதி. நான் என்ன சொல்றது, நீ இந்த காரியத்தை பண்ணையானா அவ சீதையனை ஐட்டம் போறது அந்தப்புறத்துல போய் அனுபவிக்கிறதுக்கு இல்ல, யமனை கொண்டு போய் பக்கத்துல வச்சுக்கிற மாதிரிதான், உன்னுடைய பிராணனுக்கு முடிவுக்கு தான் ஏற்படுறதுக்கு தான் நீ ஐட்டம் போற அப்படின்னு. அது மாத்திரமில்ல, இந்த சீதா நிமித்தம் இந்த சீதைன்ற காரணத்தினால லங்கையே அழிஞ்சு போயிட போறது. ஆகையாலதான் நான் சொல்றேன், நானு மகா கர்கசஸ்தாத நா வித்வான் நா ஜிதேந்திரியா அதிருதம் நசத்தம் அஸ்ருதம் செய்வ நைவத்வம் வக்தும் அருகதி. நீ ராமன் எப்படிப்பட்டவன் நினைச்சிட்டு இருக்க, ராமனை சொல்ற அது மாறித்தன் சொல்ற வார்த்தை. ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்திய பராக்கிரம. இது மாரீசன் ரியலைஸ் பண்ணிட்டான், ராட்சசனாக இருந்தா கூட அன்னைக்கு விஸ்வாமித்திரருடைய யாகத்துல அடிபட்டது ஒரு பங்கு, அதுக்கப்புறமா தண்டகாரண்யத்துல ராமர் எழுந்தள்ளி இருக்கச்சே மாரீசன் ஒரு நாள் அங்க மிருகமாக வந்து இது பண்ணி மறுபடியும் அடி வாங்கினவன். ஆகையில ராமரை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு ரியலைஸ் பண்ணிட்டு அவருடைய குணங்கள்லாம் தெரிஞ்சு மாரீசன் வாயால சொல்ற ராமோ விக்கிரகவான் தர்ம. தர்மத்துக்கு ஒரு உரு கொடுத்தமானா அந்த உரு என்னன்னா ராமர் தானோ, வேற ஒண்ணுமே கிடையாது. சாது சத்திய பராக்கிரம, அவர் அனாவசியமா யாரையும் ஒன்னும் பண்ண மாட்டார், அவர் சத்திய பராக்கிரமர், அவருடைய பராக்கிரமம் சத்தியமானது பொய்யில்லாதது இருந்திருக்கு. ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவானாம் இவவாசமஹா, அவர் ராஜா சர்வசலோகஸ்ய ராஜா, இந்த லோகத்துக்கு மாத்திரம் அயோத்திக்கு மாத்திரம் ராஜா இல்ல, எல்லா லோகத்துக்கும் ராஜாவாக இருந்திருக்கார் ராமன் அப்படின்னு. அதுதான் நம்ம முன்னையே பார்த்தோம், நகரஸ்தோவா வனஸ்தோவா தன்னோ ராஜா ஜனாதிபா. ராமனை பார்த்து மாரிசியெல்லாம் சொன்னான், இப்ப நான் ராஜா இல்லையே அப்படின்னா, நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் ராஜான்னா மாரீசன் சொல்றான். மாரீசன் வாக்குல சொல்றான், இந்த காடு நாடு வாழ எல்லா லோக்கத்துக்குமே ராஜாவாக ராமன் தான். கதன்னு தஸ்ய வைதேயம் ரட்சிதாம் ஸ்வேன தேஜசா இச்சசே பிரதபம் ஹர்த்தும் பிரபா விவ விவஸ்வதா.
ராமனாலே ரட்சிக்கப்பட்ட சீதா பிராட்டிய நீ எப்படி எடுத்து போனோம்னு நீ நினைக்கிற, இது முடியவே முடியாத ஒரு காரியமே. நீ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு, சூரியனுடைய தேஜஸ சூரியனிடத்துல இருந்து எப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறையோ அந்த மாதிரிதான் ராமனிடத்துல இருந்து சீதா பிராட்டியை பிரிக்கிறதுன்றது முடியாத காரியத்தை நீ பண்ணணும்னு நினைக்கிறியே, இது நடக்குமா அப்படின்னா? அது மாத்திரம் இல்ல, ராமபிப்ரியம், நீ கணக்கு சிரமா ஜீவிக்கணும்னு நீ நினைச்சியானாக்க ராமனுக்கு எதிரா எந்த காரியமும் பண்ணாத. ஆத்மநஷ்ட பலம் ஜாத்வா ராகவச்ச தத்வதஹ ஹிதம் ஹிதத்ர நிச்சித்ய க்ஷமந்தம் கர்த்துமர்ஹசி. எப்பவும் ஒரு எதிராளியோட மோதணும்னாக்க தன்னுடைய பலத்தையும் பார்க்கணும், எதிராளியினுடைய பலத்தையும் பார்க்கணும். இப்படி ரெண்டையும் பார்க்காமல் நீ கணக்கு இந்த மாதிரி காரியத்தை பண்ணியானா அசுல தான் முடியும். ஆகையால நான் சொல்றேன், இது பண்ணோம்னா கேட்கலையா ராவணன்? இல்ல கண்டிப்பா நான் அதான் பண்ண போடுவேன், மறுபடியும் எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. அதுக்கு சொல்ற மாரியத்தனுக்கு சொல்ற மறுபடியும் கடைசியில சொல்ற ராவணுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்ட தெரியுமா? ரொம்ப சாதம், மானம் வருத்திஞ்ச ராஜ்யஞ்ச ஜீவிதம் சேஷ்டமாத்மனஹ கலத்ராணி சௌமி மித்ரவர்க்கம் ததைவச்சம் யதி இச்சசி சிரம் போக்தும் மா கிருதா ராம விப்ரயம். அப்பா ராட்சச ராவணா, நான் சொல்றேன் கேளு, உனக்கு எத்தனை மனைவிகள் இருந்திருக்காளோ அத்தனை மனைவிகளோட அந்த ராஜ்யத்துல சௌக்கியமா இருக்கணும்னு நீ கணக்கு ஆசைப்பட்டேயானா ராவனுக்கு எதிராக எந்த காரியத்தையும் பண்ணாத. அந்த ராமனுக்கு சரி, உனக்கு என்ன தெரியும் ராவனை பத்தின்னு கேக்குறியா? எனக்கு நன்னா தெரியும். அந்த ரான்ற சப்தம் சொன்னாலே போறோம், ராமஹான்னு ஆரம்பிக்கச்சு ரகாராஜியா இருந்திருக்க சப்தத்தை ரான்னு ஆரம்பிக்கச்சேயே ராமன்னு சொல்லிட்டு எனக்கா என் உடம்பெல்லாம் நடுங்கிறது. அன்னைக்கு அடி வாங்கின அடி இன்னைக்கும் அப்படியே இருக்கு. விருட்சே விருட்சே ஹி பசியாமி சீரகிருஷ்ணா ஜினாந்தகம் கிரீத தனுஷம் ராமம் பாசஹஸ்தமிவாந்தகம். ஒரு ஒவ்வொரு மரத்திலையும் நான் பாக்குறேன், பார்த்தா ராமனாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த மரத்துல இருந்து எங்கேருந்து வந்து நம்மளை அர்ச்சர போறானோ அர்ச்சர போறானோ பயந்துண்டு இருக்கே. ஸ்ரீரகிருஷ்ணா ஜினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாசஹஸ்தமிபாந்தகம். அவன் யமன் கையில பாச கயிறை வச்சுட்டு வர மாதிரி எனக்கு பார்க்கச்சு எல்லாம் நடுங்கிறது உடம்பு. அந்த ராமன் எதிர போனோம்னு நீ நினைக்கிறியே, என்னால முடியாதுப்பா அப்படின்னு மாறிட்ட சொல்றானா? எனக்கு தெரியும், அகம் தஸ்ய பிரபாவஜ்ஞா நயுத்தம் தேனதே க்ஷமம் பலிம் வா நமுஜிம் வாபி அந்யாத்தி ரகுநந்தனா. ராமனுடைய பிரபாவம் எனக்கு தெரியும், உன்னால ராமனுக்கு எதிர நிக்க முடியாது, தயவு செஞ்சு சொல்ற நீ திரும்பி போயிடு அப்படின்னார். எத்தையும் கேட்கலையா, ஒருத்தன் சீக்கிரம் ஒருத்தன் செத்து போயிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அவன் எப்படி அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்றானோ அவனை யாராலையும் எப்படி மாற்ற முடியாதோ அந்த மாதிரி லெவலுக்கு ராவணன் வந்தாய் போச்சு. என்னத்த சொல்லி தொலைக்கிறது, ஒன்னுண்ட என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டானா? நீ அப்படி ராவனுக்கு எனக்கு ராம சீதையை அழைத்தும் போறதுக்கு நீ சகாயம் பண்ணவாங்க போயிட்டேன்னாக்கா உன்னை நான் என் எதிரியே உன்னை அழிச்சுடுவேன் நான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ராஜாவா இருந்தான் இருக்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் ரொம்ப நல்ல முறையில மந்திரிகள்லாம் என்ன சொல்றாளோ அதை கேட்டு இருந்துட்டு இருக்கணும். ஆனா எவ்வளவு சொன்னாலும் திருப்பி திருப்பி சொன்னாலும் நீ கேட்காத நீ இருந்துட்டு இருக்க, உனக்கு அழிவுதான் நிச்சயமாக போகிறது என்று இவ்வளவு தூரத்துல மாரியத்தன் உபதேசம் பண்றான். இந்த உபதேசத்தெல்லாம் கேட்கலையாம், கேட்காத நேர இல்ல கட்டாயம் எனக்கு சகாயம் பண்ண நீ பண்றியா, இல்ல உன்னை நான் இப்பயே அடிச்சுட்ட பண்ண உன் கையால சாகிறதுக்கா ராமர் கையால சாகிறதே மேலன்னு தீர்மானம் பண்ணிட்டான். என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன், மாயா மிருகம் எடுத்துக்கணும்னா ஒரு மாயா மிருகமாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டா ஆச்சரியமான ஒரு மானம். அந்த பானில் பார்த்தோம்னா தங்கமாக புள்ளி வச்சிருக்கு, வெள்ளியில இருக்கு, வெள்ளையா இருக்கு, மஞ்சளா இருக்கு, அது பார்த்தாலே அனிர்வச்சனையும் இப்படி இருக்கு, இவ்வளவு அழகு அவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா இருக்கு. ரௌபீர் பிந்துசதை சித்திரம் பூத்வாச பிரியதர்சனா விடபீனாங்கிசலையானு பட்சயன் விசச்சாரா. இந்த ராமலக்ஷ்மண சீதை மூணு பேர் இருந்துருக்கிற ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துக்கிட்ட இவ ராவணன் ஒரு இடத்துல ஒழிஞ்சுட்டு இருந்திருக்கான். இவ மாரிக்கன் வந்து மானா வேஷம் போட்டுண்டு மான் ரூபத்தை எடுத்துட்டு
அங்க இருக்கிற தளிர் எல்லாம் இப்படி மேயற மாதிரி இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குதான். இது மூந்து மூந்து பாத்துக்கிட்டதே தவிர எந்த தளிரையும் மேயல. இது அங்கேருந்து பாக்குறான் சீதா பிராட்டி. ஆஹு யாஹு ஏச்ச புனஸ்தம் மிருகம் சாது வீட்சத்தை அகச்சாகச்ச சீக்கிரம் போய் ஆரியபுத்திர சகானுஜ இங்க வாங்கலாம் இங்க வாங்கலன்னு கூப்பிடுறாளா இந்த மானை பார்த்த உடனே சீதா பிராட்டி. இங்க வாங்கல வாங்கல இது ஓடி போயிட்டு போறது இந்த மான் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கிட்டு ஆரியபுத்திர ஆரியபுத்திரன்னு ராமனை கூப்பிடுற. நீர் மாத்திரம் வரவான்னா நீர் கூட மோடும் தம்பியும் ஆயிடுச்சுவா ரெண்டு பேரும் லக்ஷ்மணா வா நீ வா நீ வான்னு ரெண்டு பேரும் கூப்பிடறான். தோ இங்க பாரு என்ன அழகா இருக்கு பாரு இந்த மான் அப்படின்னா இந்த மான் எப்படி போயிருக்குன்னு எவ்வளவு வீக்ஷமானோ சந்தேகம் ததா ததிருஷதுகோ மிருகம் யூஸ்வலா இருக்கு. நாம எத்தனையோ மானம் இத்தனை நாளா 13 வருஷமா காட்டுல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கொம்பு இருக்கிற மான் இருக்கும், கொம்பு இல்லாத மான் இருக்கும், தனியா புள்ளி மான் இருக்கும், சாதா மான் இருக்கும், இப்படி எல்லாம் மான் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட மானே பார்த்ததே இல்லை. வரேன் பாறேன் என்ன வரக்கு பாறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்போ தமேவை நமகம் மன்னே மாரீசம் ராட்சசம் மிருகம் இத பார்த்த உடனே லக்ஷ்மணருக்கு தெரிஞ்சு போச்சான். ஆஹா இது மாரீசம் தான், வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மான் இருக்காது. மான் உண்மையான மானா கணக்கு இருந்துன்னா தளிர வெறும மூந்துட்டு போகாது, தளிர சாப்பிடும், புல்ல வெறும மூந்துட்டு போகாது, புல்ல மேயும். இது மேயல, வெறும் மூந்துட்டு மூந்துட்டு போயிட்டு இருக்கு, நமக்கு கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கு. இது மாரீசன் தான் மான்வேஷம் தரிச்சுட்டு வந்துட்டு இருக்கான், இதுல ஏமாறாதையும் அப்படின்னு சொல்றா. மிருகோ கேவம் விதோ ரத்ன விசித்திரோ நாத்திகமா, நாம்பளும் 13 வருஷமா இங்க பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு மிருகம் நாம எங்கேயான பாத்துருக்குமா? இது உண்மையில இது மிருகமே இல்ல, இது மானே இல்ல, இது ராட்சசம் தான் வேஷம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. ஜெகத்யாம் ஜெகதிநாத மாயேஷாஹி நசம்சயா, ஏஷாஹி மாயா, இது மாயா அப்படின்னு. மாயா சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம், ஒரு அர்த்தம் ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னா உண்மைக்கு மாறானதுன்னு அர்த்தம். இது உண்மைக்கு மாறானதுன்ற அர்த்தத்துல லக்ஷ்மணன் பிரயோகம் பண்ணிருக்கா. சீதா பிராட்டி மாயான்ற சப்தத்துக்கு ஆச்சரியம்னு சொல்லிருக்க, ஆமா இது மாயாதான், இது ஆச்சரியமா இருந்துருக்குன்னு சொல்லுகின்ற. இப்படி லக்ஷ்மணன் சொல்லச்சே அவ சிரிச்சுட்டே சொல்றா, அவ சொன்னா சொல்லிட்டு போயிட்டோம், நான் சொல்றேன் நானு கேளு அப்படின்னு. நச்சான்யா சதுசோ ராஜன் திருஷ்ட பூர்வம் மிருகோயசன், இதுக்கு சமானமா நான் இதுக்கு முன்ன எந்த மிருகத்தையும் நான் பார்த்ததில்லை, ஆகையால இந்த மிருகத்தை அழிச்சுண்டு வந்து நம்ம இதுல வந்து நம்ம ஆசிரமத்தை இருக்கும்படியா பண்ணிடுவோம். ஒண்ணு இல்லையா போயிட்டு நம்ம கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் பண்ணு, வெளியில நடந்து போயிட்டு ராமர் சொல்றா நீ எனக்கும் நீ சொல்ற மாதிரி மாறி தோன்றது. சரி நான் பண்றேன், நான் அகமேனம் வதிஷ்யாமி கிரகிஷ்யாம் யதவா மிருகம் மாறி, நீ சொல்ற மாதிரி மாறித்தனா இருந்தாக்கா வதம் பண்ற, இல்ல அவ சொல்ற மாதிரி மிருகமா இருந்தா பிடிச்சிட்டு வந்துடுறேன். பச்ச லட்சுமண வைதேகியாம் மிருகத்வஜி கதாம் ஸ்பிருகாம், இப்ப வைதேகிக்கு சீதா பிராட்டிக்கு அந்த மானுடைய தோல்ல ஒரு பிரீத்தி வந்திருக்கு, ஆகையால தயவு செஞ்சு போட்ட நீ ஒரு காரியம் பண்ணு. அப்ரமத்தே நாவியம் ஆசிரமஸ்தே நசீதையா யாவத் பிரஷதமேகேன சாயகேன நிஹன்யஹம் ஹத்வைத சர்மஜாதாய சீக்கிரமேஷ்யாமி லக்ஷ்மணா, நான் ஒரே ஒரு பாணத்தை செலுத்தி நான் ஒரே நிமிஷம் சீக்கிரமா நான் வந்துடுறேன், அது வரைக்கும் சீதைய பத்திரமா பார்த்துக்கோ, நீ எந்த காரணத்தை கொண்டும் வெளில வராது. அங்க 14,000 ராட்சசால அழிக்கச்சே கூட ஒன்னு ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டு நீ சீத்தைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் ஒத்தனே போயிட்டு வந்தேன், இது ஒரு மானுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரி அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டேன். ததாத்தம் சமாதிச்ச பிராதரம் ரகுநந்தன், இந்த மான் பின்னாடி போடுறது போனாக்க பார்த்தாக்க அது தெத்துல தூர களத்துக்கு போகும்படியாக பண்ணிட்டு தெத்தின் தெத்துன்னு இவர் கிட்ட வரையர் அது ஓடுறது, அது கிட்டக்கிறதுக்கு அது ஓடுறது,
அப்படி கிட்டே வரா மாதிரி போயிட்டு ஓடி கடைசியில் ரொம்ப தூரம் ஆயிட்டும் போயிட்டு கடைசியில் ஒரு பானத்தை போடுற பானம் போட்டு அது போயிடுறது. யாரு மாரிச்சந்திரன் துபில்னு விழறான், ராட்சசன் விழறான், விழச்சு என்ன வார்த்தை சொல்லிட்டு விட சதிருஷம் ராகவ சேகா ஹாசீதே லக்ஷ்மணேதிதே ஹா லக்ஷ்மணன் ராமனுடைய குரல்ல சொல்லிட்டு செத்து போயிட்டு விழுந்துரு. இந்த குரலை கேட்கிறது சீதா பிராட்டி கேட்கிறார். கேட்டா பார்த்தோம்னா ராமனுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. சீதே லக்ஷ்மணன் ஒரு குரல் வந்திருக்கு, இந்த குரல் உன் காதல விழுந்துதா லக்ஷ்மணான்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு எனக்கு நகிமே ஜீவிதம் ஸ்தானே ஹிருதயம் பாவதிஷ்டதே குரோசதா பரமார்த்தஸ்தே சுனதா சப்தோ மயாபிரசம். என் பிராணம் நிக்காது போல் இருக்கு லக்ஷ்மணா, நீ முன்ன போயிர பாரு, ராமனுக்கு என்னாச்சு போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப லக்ஷ்மண் ஒன்னும் ஆகாது, ராமனுக்கு ஒன்னும் ஆகாது, நீ என்னத்துக்கு நீ விசாரப்படுற, நான் இங்கே இருக்கேன்னு இங்க இருக்க. உன் புத்தி இப்ப தெரிஞ்சு போச்சு, ராமன் போயிட்டு ராமன் இல்லாத போயிட்டேன்னா என்ன நீ அடையணும்ன்றதுக்காக தான் நீ இருக்கேன்றது நன்னா தெரிஞ்சு போச்சுன்னு வெய்ய ஆரம்பிச்சிட்டாலாம். லோபாத்து மக்கிருதே நூனம் நானுகச்சதி ராகவம் வியசனந்தே பிரியம் மன்னே ஸ்னேகோ பிராதரி நாஸ்திதே. என்னமோ குணைர்தாஸ்தி முப்பாங்கத்தான்னு சொல்லி அவருக்கு நீ அன்னைக்கெல்லாம் சொல்லியிருந்தையே, உனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நான் வரேன், நீயும் கிரிசானு சொல்லிட்டு நீயும் சீதா பிராட்டியும் ராமனும் நீங்க மலை முகடுல விளையாடுன்றங்கோ, சேட்சமா விளையாடுங்கோ, அகம் சர்வம் கரிஷியாமி ஜாகிரதா சொபத்தகா, நீ மூச்சின் இருக்கையும் சரி தூங்குச்சையும் சரி எல்லா சுஸ்ருஷையும் நான் பண்றேன் அப்படி இப்படின்னு சொன்ன வார்த்தை மொத்தமே பொய்ன்னு தெரிஞ்சு போறோம். ராமனுக்கு வந்து எப்படியானா ராமன் போயிடட்டும், ராமன் போயிட்டான்னாக்கா என்ன நீ அடையலான்னு நீ நினைச்சுட்டுதான் நீ இந்த காரியத்தை நீ பண்றேன்னு சொல்றாளாம். அப்பவும் கை கூப்பிட்டு சொல்றேராம் லக்ஷ்மண சொல்றேராம். தேவி தேவமனுஷேஷு கந்தர்வேஷு பதத்ரிஷு ராட்சசேஷு பிசாச்சேஷு கிண்ணரேஷு மிருகேஷு ச தானவேஷு ச கோரேஷு நச வித்யேத சோபனே யோஹோ ராமம் பிரதியுத்தேத சமரே வாசவோபமம் அவத்திய சமரே ராமோ நைவம் தம் வக்து மர்ஹசி. நான் உனக்கு மறுபடியும் ஒரு வார்த்தை நான் சொல்றேன். நானு இந்த தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களா இருக்கட்டும், ராட்சசர்களா இருக்கட்டும், யக்ஷர்களா இருக்கட்டும், கிண்ணர்களா இருக்கட்டும், பிராணிகளாக இருக்கட்டும், சிங்கம் புலி கரடி எதுவுமே ராமனுக்கு எதிராக நிக்க முடியாது. எத்தாலையும் ராமனை வதம் பண்ண முடியாது. ராமனுடைய பராக்கிரமம் அப்பேற்பட்ட பராக்கிரமம் இதை தெரிஞ்சுக்காத நீ பேசுறிய, ராமனுக்கு ஒன்னும் ஆகாது, ராமனு ஒருத்தரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அப்ப பார்த்தானா எல்லாத்தையும் கேட்டு கேட்டுட்டு மறுபடியும் சொல்றாடா, நீ இப்படி இப்படி ஒரு நிற்கணனா துடி கூட தய இல்லாதவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இவள் சொல்றாளாம், வைதேகி சொல்றாளாம், நான் நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க ராமன் போயிட்டான்னாக்க அடைஞ்சுள்ளான்னு நினைச்சுட்டு இருக்க, ராமர் போயிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன் தெரியுமா, உங்க எண்ணம் பலிக்காது. அயல பாரு நீ உங்கிட்ட இது சீதை கைகையினுடைய எண்ணமும் இப்ப நிறைவேற போறது, இதுதானே ஆசைப்பட்டா, அதுதான் அதைதான் நீ பண்ற நீயும் பண்ற அப்படின்னு லக்ஷ்மண் சுடு சொற்களால சொல்றாளாம். இதுக்கு மேல லக்ஷ்மணனால தாங்க முடியாது, தாங்க முடியலையா. சரி கச்சாமி எத்த காக்குஸ்தேஸ்து வரானே ஸ்திரீத்வாதி துஷ்டஸ்வபாவேன குருவாக்கிய வியவஸ்திதம். நீ ஒரு பெண்ணா இருந்துருக்கிறதுனால உன் வாக்குல இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வருது, ஒன்ன நான் சொல்லக்கூடாது, என்ன பண்றது, நீ பெண்ணா போயிட்டீன்னா. ஆனா இப்ப நடக்கிறதா ஒரு கோரமான ஒரு சகுனங்கள்லாம் இருக்கு, என்னமோ பெரிய ஆபத்து வரப்போறதுன்றது தெரியுது. உன்னியா இந்த மாதிரி சொல்ற, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, நான் ஒண்ணும் பண்ண முடியாதே அப்படின்னா அதுக்கும் சொல்றலாம். கோதாவரி பிரவேட்சாமி ஹீனா ராபேண லக்ஷ்மணா, நீ கணக்கு போய் ராமனை நீ ரட்சிக்கிறதுக்கு போகாது போயிட்டேன்னா உன் கண்ணெதிரியே கோதாவரியில விழுந்து நான் செத்து போயிரு அப்படின்றாளாம். என்னடா இப்படி எல்லாம் பண்றாளே அப்படின்னு பருஷ முக்தஸ்தும் குபிதம் ராகவானுஜஹா. இவ்வளவு நாள் இவர்களும் பொறுமையா அவளிடத்துல சொல்லிட்டு வந்த அந்த பொறுமையில் போயிட்டு தான் கோபம் வந்துடுத்தான். உடனே என்ன பண்ணாரா, சரிப்பா எப்படியானா ஒழிஞ்சு போ, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா உனக்கு பெரிய ஆபத்து இருந்தது. ச விகாங்கன் பிரஷம் ராமம் பிரதஸ்தே நசிராதிவான். அங்கேருந்து உடனே கிளம்பிட்டானா,
அவர் லக்ஷ்மணர் கிளம்பியாச்சு, சீதை தனியா இருந்துட்டார். இதுக்காக தானே பார்த்துட்டு இருக்கேன், அங்கேருந்து ஒரு சன்னியாசி வரையறான், சிக்கி மொட்டை வச்சுருக்கிற சன்னியாசி இல்ல, சிக்கி சிக்க வச்சுருக்கிற சன்னியாசியா வரறான். சத்ரி உபானகி கொடை பிடிச்சுண்டு, ஒரு காது காலில் செருப்பு போட்டுண்டு, கையில கமண்டல் எடுத்துண்டு, காஷாயம் உடுத்துண்டு வந்திருக்கிறான். இது வந்து ஒரு இந்த சன்னியாசி வாசல்ல வர, வாசல்ல வந்து சீதையனுடைய ஆசிரமத்தை வாசல்ல வந்திருக்க இங்க பாக்குற இந்த ஜனஸ்தானுக்கு தான், இந்த ராட்சசம் தான் சன்னியாசியா இருந்துட்டு இருக்கான்னு இந்த ஜனஸ்தானத்துல பஞ்சவாட்டியில இருக்கிற மரங்களுக்கு கூட தெரியும். அந்த மரங்கள் கூட அசையிலையும், அந்த ராவணனுடைய உக்ரத்துவத்தை அவனுடைய வேகத்தை தெரிஞ்சுட்டு மரங்கள் கூட அசையாத இருந்துட்டு இருக்காது. அந்த அசையாத இருந்துட்டு இருக்கச்சே அப்படி இருக்கச்சே அந்த ராவணன் அங்கேருந்து இங்க வரான், இங்க சீதைய பார்த்தான். சீத்தைய பார்த்துட்டு, நீங்க யாருமா பொண்ணு, இந்த இடத்துல நீ இருக்க தனியா இருந்துட்டு இருக்கியே, இவ்வளவு அழகா இருந்துட்டு இந்த காட்டுல போய் இருந்துட்டு இருக்கியே, இங்க புலி சிங்கம் கரடியெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குமே, இந்த இடத்துல போய் நீ ரொம்ப தைரியமா இருந்துட்டு இருக்கியே, யாருமா நீ, என்ன சமாச்சாரம், எங்கேருந்து வந்திருக்க என்னன்றத குசல பிரச்சனை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிற. அவனை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்கல, பிடிக்காட்டா கூட இது சன்னியாசி வேஷத்துல வந்திருக்கான், சன்னியாசியா இருக்கவாளுக்கு நம்ம பதில் சொல்லனாக்கா அது ரொம்ப தப்பு, அவளுக்கு என்ன சன்னியாசிகள்படக்கூடாது, ஆகையால அது எதனா அபச்சாரமாயிடுமோ என்னமோன்றதுக்காக அவளுக்கு பதில் சொல்றாளாம். நான் யாரு தெரியுமோ, நான் வந்து தசரதனுடைய மாட்டு பொண்ணு, ராமனுடைய பாரிய, ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேருமா நான் வந்திருக்கோம், ஜனகருடைய பொண்ணு நானு. இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு மான் இருந்தது, அந்த மானை பிடிச்சு வர்றதுக்காக ராமே, ஆனா அதுக்குள்ள பார்த்தா என்னமோ ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சீதான்னு ராமருடைய தீனமான குரல் கிட்டது, அதுக்காக லக்ஷ்மணர் இவ்வளவு நாள் இருந்தவர் இப்ப அவரும் பட்டு போயிருக்கார், அங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்கார், நான் இங்க இருந்துட்டு இருக்கேன் சொல்றாளாம். இதுவரைக்கும் சன்னியாசி ரூபமா இருந்தவன் இப்படி சொல்லிண்டே கிட்ட கிட்ட வந்துட்டு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னான். நான் யார் தெரியுமா அப்படின்னா, நான் யாரு, நான் லங்கேஸ்வரன், ராட்சசன், லங்க ராட்சசர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்துட்டு இருக்கவன் நான். உன்னுடைய அழக அவன் வர்ணிக்கிறான், சீதா பிராட்டியினுடைய அழக, உன்னுடைய அழக பார்த்த உடனே உன்னை என்னுடைய அந்தப்புறத்துல வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இங்க ராமனோட வந்து காட்டுல என்னத்துக்கு லோல் பட்டு இருக்க, நான் உன்ன தேர்ல அழைச்சிட்டு போயிடுறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். கேட்கல, உடனே வெய்ய ஆரம்பிச்சுட்டா. கதமேகா மகாரண்யே நபிபேடி வரானே காசி கசிய குதச்சத்வம் கிண்ணிமத்தன் சதந்தகானு சதசுவேஷம் மிருகயாகதம் பதிம் பிரதீட்சமானா சக லக்ஷ்மணம் தத்தா நிரீட்சமானா ஹரிதம் ததரிசதது மகத்வனம் நைவது ராம லக்ஷ்மணோ. அவளுக்கு ஒரே பயம் வந்துருக்கு, இவனை பாக்கறா வாசல்ல பாக்கறா, இவனை பாக்கறா வாசல்ல பாக்கறா, வாசல்ல பார்த்தா ராமர் வரையறா லக்ஷ்மணன் வரையறான்னு, லக்ஷ்மணன் வரையறான்னு பாக்குறா, இவரை பாக்குறா, இது பார்த்தா ஒன்னும் தெரியல. சரி வேற வழி இல்ல, நாம என்னமோ சொல்லணும்னா, நீ என்ன நினைச்சிருக்க ராமனை பத்தி சொல்ற, தத்யான் பிரதிகிருத்து சத்தியம் ப்ரூயாத்து நச்சாந்திருத்தம். ராமர் எல்லாருக்கும் கொடுப்பேரே தவிர யாருண்டையும் வாங்க மாட்டேன். அவர் தத்யான் பிரதிகிருத்து சத்தியம் ப்ரூயாத் நச்சாந்திருத்தம், ராமர் எப்பவும் சத்தியத்தை சொல்றவரே தவிர ஒரு சமயத்திலையும் பொய் சொல்றவர் இல்ல. அப்பேற்பட்ட ராமருடைய மனைவியா இருந்து என்னிடத்துல போய் அபச்சாரப்படுறேன்னு நீ ஆசைப்படுறியே, இது ரொம்ப ரொம்ப தப்பு என்று சொல்லி பாக்குறான். ஆனா கேட்கல அவன், எவ்வளவு சொன்னா அப்படியே, உனக்கும் ராமனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா அப்படின்னா, ராமஸ்ய சதிருஷி பாரியா யோதிகந்தும் துமிச்சசி அயோமுகானாம் சூலானாம் அக்ரே தரித்தும் இச்சசி அப்படின்னா, யதந்தரம் சிம்ஹ துர்காலஜோர்வனே யதந்தரம் சந்தனிகா சமுத்ரயோஹோ சுராக்ரேதோஹோ வீரகயோர் யதந்தரம் ததந்தரம் தாசரதேஸ்தவைவசா. ராமனுக்கும் உனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா அப்படின்னா, சிம்மத்துக்கும் குள்ள நெறிக்கும் மாதிரி, நீ குள்ள நெறி மாதிரி ராமன் வந்து சிம்மம் மாதிரி, ஒரு சமுத்திரத்துக்கும் ஒரு கொளப்படி ஜலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமா அவ்வளவு தூரத்திற்கு,
இப்படி இருக்கிறவன் நீ போய் இந்த மாதிரி ஒரு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு அப்படின்னா, அவ எவ்வளவு சீதா பிராட்டி வெய்யணுமோ அவ்வளவும் வச்சுட்டான், விச உடனே கோபம் வந்துடுதான். ஏவம் புருவத்தியான் சீதாயான் சம்ரப்தா பருஷம் வச்சா லலாட்டி பிரகுட்டிங் கிருத்தா ராவண பிரத்திவாச்சகாம். இப்ப ராவணன் சொன்னானா, நான் மாத்திரம் என்ன குறைஞ்சவன் நினைச்சுட்டு இருக்கியா, நான் என்னுடைய பிராத்தா குபேரன், நான் குபேரனே எனக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கவன் நான், எனக்கு ஜாக்கிரதை தெரிஞ்சுக்கோ, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா என்று இவளை பத்தி சொல்லி சொல்றாராம். கதம் வைஸ்ரவணம் தேவம் சர்வதேவ நமஸ்கிருதம் பிராத்தாரம் வியபதிஷத்வம் அசுபம் கர்த்துமிச்சதுன்னு, குபேரன் எல்லாராலையும் நமஸ்காரம் பண்ணப்படுவான், அவன் அவனுடைய பிராத்தா சகோதரன் சொல்லி இந்த கெட்ட காரியத்துல போய் பிரவர்த்திக்கிறியே, நீ எப்படி பண்ணுறது, நீ சீக்கிரத்திலேயே அழிஞ்சு போயிடு போற ராவணா, என்கிட்ட நீ வராதன்னு சொல்றான். கேட்கல. உடனே ராவணன் பாக்குறா, ஹஸ்தே ஹஸ்தம் சமாஹத்ய சகார சுமஹத்வபுஹு, இதுவரைக்கும் சாதாரண சரீரத்தோட இருந்தவன் இப்படி கை அப்படி அப்படி தோலை இப்படி தட்டி தட்டி பார்த்துட்டு பெரிய ஆளா போயிட்டாரா, பெரிய வப்பு பத்து தலை ராவணனா ஆயிட்டான், இப்ப நிஜஸ்வரூபத்தை காண்பிச்சுட்டான். உடனே அப்படியே அந்த வேகத்தோட கூட அந்த சீதா, வாமேன சீதாம் பத்மாட்சியம் மூர்தஜேஷு கரேன சா ஊர்வோஸ்து தட்சிணேனைவ பரிஜக்ராஹ பாணினான், இடது கையால சீதா பிராட்டியினுடைய தொடைய பிடிச்சு தூக்கி உக்காத்தி வச்சுட்டானாம். தந்திருஷ்வா கிரிசிங்காபம் தீக்ஷதமுட்டம் மகாபுஜம் பிராத்ரவன் மிருத்தி சங்காசம் பயார்த்தா வனதேவதாக. இந்த ராவணனை பார்த்த உடனே அங்க இருக்கிற வன தேவதெல்லாம் அப்படியே நட்டுங்கித்தான், அச்சோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க உடனே பாக்குறான், அங்க பெரிய ஒரு மாயாமயமான ஒரு பெரிய ஒரு தேர் இருந்திருக்கு, அந்த தேர்ல ஏற்றி உக்காத்தி வச்சுட்டான். உக்காத்தி வச்சு அவளோட சீதையை தூக்கிண்டே போயிட்டு இருக்கான். ராமேதி சீதா துக்கார்த்தா ராமன் தூரங்கதம் வனே, ராமா ராமா ராமான்னு சொல்லி சீதா சொல்லிண்டே போற, தர்மத்தையே விரும்புற ராமனுடைய தர்ம பத்னியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப கைகேயனுடைய எண்ணம் நிறைவேற போறது. ஜட்டாயோ பஷ்ய, ஜட்டாயோ பார்த்து அங்க போனா ஜட்டாயோ வந்துட்டு இருக்கிறான். ஜட்டாயோ பஷ்ய, அப்பா ஜட்டாயோ என்ன கொஞ்சம் பாரு, என்ன போய் இந்த ராவணன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நாசனே இல்லாது எனக்கு சர்வலோக நாசனாக இருந்திருக்கிற ராமன் நாசனாக இருந்துருக்கே, நான் அநாசையா நான் போயிட்டு இருக்கேன்னே, அனைனர் அக்ஷசயன் கருணம் பாப கர்மனா, ஒரு பாப கர்மனா பாபத்தால நான் தூக்கப்பட்டு போயிட்டு இருக்கேன், ஜட்டாயு நீ பாருன்னு சொல்லி கேட்கிறானாம். ஐயோ நீ ஜட்டாயு நீ போய் நல்ல தரமா ராமன் இடத்துல போய் சொல்லி, சீக்கிரம் சொல்லி, இவனுடைய அன்னைக்கு விராகன் இடத்துல இருந்து ராமர் மீட்ட, அந்த மாதிரி ராவணன் இடத்துல இருந்து என்ன மீடும்படியாக பண்ண அப்படின்னு கதர்றாளாம். அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து கதர்றான். இப்படி சீதா பிராட்டிய தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருக்கச்சே ஜட்டாயு என்ன பண்றாரு, அங்கேருந்து வரே ராவணனோட சண்டை போடுறேன். தசக்ரீவ ஸ்திதோ தர்மே புராணே சத்யசம் ஸ்ரயா பிராதஸ்தம் நிந்திதம் கர்ம கர்த்தும் நார்ஹசி சாம்ப்ரதம். பா ராவணா, நீ எப்படி நீ குபேரனுடைய பிராதா, இப்படி ஒரு தவறான காரியத்தை நீ பண்ணக்கூடாது. நெல்லு அப்படின்னா இவள் யாரு, சாட்சாத் லோகநாதனஸ்ய தர்மபத்னி, சாட்சாத் ராமனுடைய தர்மபத்னி, சீதா நாம வரோராக யாந்த்வாம் ஹத்துமிச்சத்தின்னு, கதம் ராஜாவா இருந்துட்டு இருக்கவன் தர்மத்துல இருந்துட்டு இருக்கவன் பிறன் மனைவிய ஆசைப்படலாமா, நீ பண்ற காரியம் பெரிய தப்பு அப்படின்னா, அத்த ப்ரூஹி யசா தத்துவம் கோ ராமஸ்ய வெதிக்கமா, சரி ராமன் அழைச்சும் போற ராமன் மனைவியை நீ அழைச்சும் போறேன்னு சொன்னையான்னா கூட, ராமன் ஏதான தப்பு காரியம் பண்ணிருந்தாக்கா அவன் மனைவிக்கு ராமனுக்கு தண்டனை கொடுக்கலாம், ராமர் என்ன தப்பு காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லி நீ இவளை தூக்கி போற, ஜாக்கிரதை இவளை பண்ணாத, இது முதல்ல நல்லத்தனமா சொல்லிப்பா. கேட்கல, போயிட்டே இருக்க. சரி நான் பாரு, என்ன அழிக்காமல் உன்னால அண்ணன் தூக்கி போக முடியாது, நான் விருத்தனா போயிட்டேன், வயசானவனா போயிட்டேன், நீ யுவாவா இருந்துட்டு இருக்க, நீ கையில வில்லுலாம் வச்சுட்டு இருக்க, நான் ஒன்னும் இல்லாத இருக்கேன், இருந்தாலும் கூட நான் இருக்கிற வரைக்கும் சீதா பிராட்டிய உன்னால தூக்கின்னு போக முடியாது,
விருத்தோஹந்தும் யுவா தன்வி சரதா கவச்சீசரி நச்சாப்பியாதாய குசலி வைதேகிமே கமிஷ்யசி. அப்படி இருந்தாலும் கூட என் எதிர வைதேகிய நீ தூக்கிட்டு போக முடியாது. அனசக்தஸ்தும் பலார்த்தத்தும் வைதேகி உபசியதா ஹேதுபி நியாய சயுக்தி த்ருவம் வேத க்ஷுதிமிவ. ஆகியால நான் சொல்றேன், நீ பண்ணாத தயவு சொல்றதும் பெரிய யுத்தம் நடக்கிறது. ஜட்டாய்க்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. சீதா பிராட்டை சாத்துண்டே இருக்கா, நடு நடுங்கிண்டே இருக்கா. இந்த யுத்தம் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. கடைசியில் பார்க்கறான் அந்த ஜட்டாயினுடைய வக்கையெல்லாம் வெட்டிடுறான். வெட்டிட்டு அப்படியே உயர்ந்து கிடக்கிறார் அவர் யுத்தத்தில். அப்போ அந்த ஜட்டாயை பார்த்து குத்துயிரும் கொலவீருமா அவர் உயர்ந்திருக்கார். அவர் பாவம் ஜட்டாயு. ராவணன் அவன் எதிர சீதையை தூக்கிண்டு ஜட்டாயு எதிரியே தூக்கிண்டு போயிடுறான். இதை பார்த்துட்டு அப்படியே இருந்துருக்க இந்த சீதையை கொண்டு போய் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லங்கை ஒரு வழியில பாக்குறா, ரமா ரமா ரமான்னு அழுதுண்டே போறா. அந்த வழியில பார்த்தோம்னா ரிஷிமுக பருவத்துக்கு மேல போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கே கீழே பாக்குறா சீதா பிராட்டி, யாரோ ஒரு அஞ்சாறு குரங்குகள் ஏதோ உட்காந்துட்டு என்னமோ பேசிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. இவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, தன்னுடைய துணியில தலைப்புல இருந்து கொஞ்சம் கிழிச்சு நான் போட்டு இருக்கிற ஆபரணம் மொத்தத்தையும் மூட்டை கட்டி அங்கேருந்து துபில்னு கீழே போட்டு விடுறா. கீழே போட்டுட்டு அங்கேருந்து இவர் தூக்கி போல வேற என்ன பண்ண முடியும் இவளால. சமுத்திரத்தை தாண்டி லங்கையில கொண்டு போய் அந்தப்புறத்துல உட்காந்து வச்சுட்டு, வேற சீதா உனக்கு இந்த இந்த அந்தப்புறம் மொத்தம் வந்தா, இங்க இருக்கிறவா மொத்த பேரும் உனக்கு அடிமைதான், நீங்க இருந்துக்கோ ஒன்னும் கேட்கல. அவர் ரொம்ப துக்கத்தோட இருந்திருக்கா. சரி, இவளை கொண்டு போய் அசோகவனத்துல உட்காந்து வச்சிடறான்ட்டு அசோகவனத்துல உட்காந்து வச்சுட்டா. இவ்வளவு தூரம் நடக்கிறது. ஆனா இது வரைக்கும் ராமர் வராததுனால ஒரே சீதா பிராட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துருக்கா. அப்போ ராமர் திரும்பி வர, திரும்பி வந்து ஆசிரமத்துல வந்து பார்க்கணும்னு பாக்குறேன் சீதா. சீதா லக்ஷ்மணர் எதிர வர வரச்சே, லக்ஷ்மணா ஒரு பெரிய தப்புகாரியம் பண்ணிட்டியே அப்படின்னு. என்ன பண்ண, நீ சீதையை விட்டு வராதேன்னு சொன்னே நீ வந்துட்டிய, நான் என்ன பண்ண முடியும்னா அவள் தான் என்ன அனுப்பிச்சு வச்சா. ஏதோ அனர்த்தம் வந்துட்டு வா சீக்கிரம் போலான்னு லக்ஷ்மணனும் ராமனும் வரா. ஆசிரமத்துல வந்து பாக்குறான் சீதை இருக்காளா இல்லையான்றத. இங்க பார்த்தா ஆசிரமத்துல காணும். சரி, இங்க பக்கத்துல போயிருக்காளா எங்க போயிருக்காளான்னு பார்க்க போற. அந்த ராமருடைய ஒரு நிலைப்பாட நாளைய தினத்துல நாம பார்க்கலாம். அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சமும் ராமனுடைய கட்டாட்சமும் நமக்கு வரணும்னு பிரார்த்திச்சுண்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹிஷா கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.